எல்லாருக்கும் ஆத்மா. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, மின்சார தைலம் பேச போற விஷயம் பாத்தீங்கன்னா, மின்சார தைலம். இந்த மின்சார தைலம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூணு விதமான உப்பை வந்து மிக்ஸ் பண்றதுதான். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு. இந்த மூணு உப்பு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடும். இது எதுக்கு நம்ம பயன்படுத்த போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்புல இருக்க வலிகள் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த தைலத்தை வச்சு நம்ம உடம்புல இருக்க வலிகள் எல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இது வந்து கண்ணு கிட்ட கொண்டு போகக்கூடாது. இது வந்து நீங்க கண்ணு கிட்ட கொண்டு போகக்கூடாது, கண்ணு எரியும். இது வந்து எப்படி செய்யறதுன்னு காட்டுற. முதல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில், இது வந்து கண்ணாடி பாட்டில் தான் போட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி சேஃப்டியாக ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஓம உப்பு 10 கிராம். இது பார்த்தீங்கன்னா ஓம உப்பு 10 கிராம். இது வந்து பச்சை கற்பூரம் ஒரு தெரிஞ்சிருக்கோம். இந்த பச்சை கற்பூரம் ஒரு 10 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா உப்பு, இது பேர் வந்து புதினா உப்பு. இது வந்து இந்த மூணுமே வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். மூணுமே உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இது ஓம உப்பு, இது பச்சை கற்பூரம், இது புதினா உப்பு. இந்த மூணு உப்பு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் கொட்டி வைக்கணும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மூணுத்தையும் வாங்கிக்கோங்க. இந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 கிராம் 10 கிராம் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம பாட்டிலில் கொட்டுவோம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டியாக தான் இருக்கும். நல்லா பாருங்க, இது வந்து கட்டியாக தான் இருக்குது. இதுவும் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. இந்த பச்சை கற்பூரமும் கட்டியாக தான் இருக்குது. மூணுமே கட்டியாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுத்தையும் கட் பண்ணி இந்த கண்ணாடி பாட்டிலில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம், இதை வந்து கண்ணாடி பாட்டில் போடுற பாருங்க. 10 கிராம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம உப்பு, இது பேர் வந்து ஓம உப்பு. இந்த ஓம உப்பு இது ஒரு 10 கிராம். இதையும் இந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா உப்பு, இதுக்கு இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து மென்தால். இதையும் கட் பண்ணுற இந்த கண்ணாடி பாட்டிலில் போடுறேன். இப்போ இது மூணுத்தையும் போட்டேன். போட்டுட்டு பாட்டில் மூடி வந்தேன். இது பாருங்க, எல்லாமே கட்டியாக தான் இருக்கு.
இது வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இதை வந்து தூளாக நசுக்கி போட்டிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி ஆகிடும். ஆனால் இது கட்டி கட்டியாக இருக்கிறதால இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து தூளாக நசுக்கி போட்டால் உடனே தண்ணி ஆகிடும். இதெல்லாம் கட்டியாக இருக்கு பாருங்க, அதனால் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் சும்மா ஊற்றாமல் வச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் தண்ணி ஆகிடும். இது வந்து சாதாரணமாக இப்படி அசைக்கினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி ஆகும். இப்படி அசைக்காமல் வச்சிங்கன்னா இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் பொறுத்து அப்படியே தண்ணி ஆகும். இந்த மின்சார தைலம் எதுக்கு அப்படின்னா, நம்ம உடம்பு வலினால் அவஸ்தப்படுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அவஸ்தப்படும் போது கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக எடுத்தாலே போதும். எங்கெல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த வலியெல்லாம் நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம். பொதுவாக இப்போ நம்மளுக்கு இந்த பல் வலி இருக்கு, இந்த பல் வலியை நம்ம சரி பண்ணோம்னாக்கா இந்த மின்சார தைலத்திலிருந்து ஒரு சொட்டு எடுத்து பல்லில் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல வச்சிங்கனாக்கா பல் வலி சரியாயிடும். பாருங்க இப்போ ஓரளவுக்கு இது மிக்ஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்க. இன்னும் நேரம் ஆவாக ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். இப்பவே ஓரளவுக்கு இது தண்ணி ஆகிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி லெவலுக்கு வந்துடும். ஆனால் இது கண்ணு பக்கத்தெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உடம்புல எங்கெங்கே வலிக்குதோ அங்கெல்லாம் இது தடவினீங்கனாக்கா வலி சரியாயிடும். வலி இல்லாத இடத்துல தடவினீங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து கலந்து நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கலந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம், எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதேமாரி பல் வலிக்கும் போது பல்படியோட லேசாக ஒரு சொட்டு இல்லை ரெண்டு மூணு சொட்டு எடுத்து அந்த பேஸ்ட் மேலே விட்டுட்டு பல் வளர்க்குனீங்கன்னா பல் வலி போயிடும். பல் வலிக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. எப்போல்லாம் உங்களுக்கு பல் வலிக்குதோ அப்போ கொஞ்சம் எடுத்து ஒரு சொட்டு பல் வலிக்கிற இடத்துல வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த பல் வலி சரியாயிடும். இது வந்து ஒரு அற்புதமான மருந்து, இதை நீங்களே செஞ்சுக்கலாம். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும். நான் நாட்டு மருந்துக்கல்ல தான் இதை வாங்கி வந்தேன். இந்த மூணுமே வந்து நாட்டு மருந்துக்கல்ல கிடைக்கும் பாருங்க. இப்பயே தண்ணி ஆயிடுச்சு. இதோட ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த தைலத்துக்கு பேர் தான் மின்சார தைலம், இல்லைனா எலக்ட்ரிக் பாம். இது பேர் வந்து இங்கிலீஷில் எலக்ட்ரிக் பாம், தமிழில் மின்சார தைலம். இது மூணு விதமான உப்பு தான், ஓம உப்பு, புதினா உப்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம். இந்த மூணும் சேர்ந்து அப்படியே தண்ணி மாரி ஆகிடும் பாருங்க. உடம்புல எங்கெல்லாம் வலிக்குதோ அந்த இடத்துல தடவுனீங்கன்னா வலி போயிடும். ஒரு அற்புதமான ஒரு மின்சார தைலம். இப்படி தான் வந்து மின்சார தைலத்தை செய்வாங்க. வாசனை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. வாசனை நல்லா சூப்பராக இருக்கு. உங்களுக்கு எப்போல்லாம் வலிக்குதோ
அப்போ இந்த தைலத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா இதை வந்து நீங்க கண்ணில் படக்கூடாது. இப்ப சொல்ற கண்ணில் பட்டதுன்னா எரியும், அதனால கண்ணு பக்கம் கொண்டு போகாதீங்க. எங்க வலிக்குதோ அங்க மட்டும் நீங்க இதை உபயோகப்படுத்தி உங்க வலிகள் எல்லாம் நீங்க சரிபடுத்திக்கலாம். இந்த டைரக்டா அப்ளை பண்ணா சிலருக்கு வந்து எரிச்சலா இருக்கும், அவங்க வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்தி இதை சரி பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்.